மாதா பிதாவுக்கு மேல் குரு, மாதா பிதா குரு தெய்வம் என்கிற நாளில் மாதா பிதாக்களையே குரு என்றும் தெய்வம் என்றும் கூட போற்றுகிறோம். ஆனால் மாதாவை பிதா என்பதில்லை, பிதாவை மாதா என்பதில்லை. குருவையும் தெய்வத்தையும் தான் மற்ற மூன்றாகவுமே சொல்வது. மாத்ருபாசம் பித்ருபாசம் ரொம்ப வலுவானது. அந்த பாசத்தை காட்டி குழந்தையை அன்பு பண்ணி செல்லம் கொடுத்து வளர்க்கிற போதேதான் அதோடையே இரண்டாம் பட்சமாக என்று சொல்லலாமோ என்னமோ, அப்படியே செகண்டரியாக இன்ஃபார்மலாக கொஞ்சம் டீச்சும் பண்ணுவதோடு பெற்றோர்கள் நல்வழிப்படுத்துவது முடிந்து போகிறது. நல்ல வழியில் வராவிட்டால் கூட வயிற்றிலே பிறந்தது என்பதால் பிரஜையை தள்ளிவிடாமல் அந்த இரண்டு பேரும் வளர்ப்பார்கள். பாசத்தால் பாதி, கடமை என்று நினைத்து பாதி, இப்படி செய்வார்கள். குரு என்றே இருப்பவர்க்குத்தான் நல்வழிப்படுத்துவதொன்றே காரியமாக முழு கடமையாக கொடுத்திருக்கிறது. நிறைந்த அன்பு, எல்லை காட்ட முடியாத கிருபை என்கிற அளவுக்கு அன்பு அவருக்கு சிஷ்யனிடம் இருக்கிறதென்றாலும் கூட அதுவும் அவனை நல்வழிப்படுத்துவதிலேயேதான் ஒருமுகப்பட்டிருக்கிறது. சொந்த பாசத்தினால் அந்த லட்சியத்திலிருந்து அவர் திசை திரும்பி விடுவதில்லை. ஆகையினால் மாதா பிதா குரு என்ற மூவரில் ஒருவனுக்கு நிஜமான நல்லதை நல்லதை மாத்திரமே செய்வது குருதான். அம்மா அப்பா சரணமில்லை, குருதான் என்று அதனால்தான் ஆச்சாரியால் பாலபோத சங்கிரகம் என்கிற அத்வைதத்தின் அரிச்சுவடி மாதிரியாக புஸ்தகத்தில் சொன்னது.